குழந்தையின்மையால் மன உளைச்சலுக்கு ஆளான தம்பதி குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட கொடூரம் திருப்பூரில் நடந்திருக்கிறது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை கடத்திய ஒடிசாவைச் சார்ந்த தம்பதியை திருப்பூர் போலீசார் சில மணி நேரங்களில் கைது செய்தது எப்படி? ஒன்றரை வயதான இந்த பச்சிளம் குழந்தை மீது ஆசை கொண்டுதான் வடமாநில தம்பதிகள் கடத்தி உள்ளனர். அவர்கள் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது எப்படி? திருப்பூர் கருவம்பாளையம் பகுதியில் வசித்து வரும் ஒடிசாவை சேர்ந்த புத்தாதேவ் பட்டாயத் பேபிராணி தம்பதியினர் அங்குள்ள வணிகன் உற்பத்தி நிறுவனத்தில் வேலை செய்கின்றனர். வியாழக்கிழமை மாலை வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த இவர்களது ஒன்றரை வயது குழந்தை உதய் நாராயணன் திடீரென காணவில்லை. அதிர்ச்சிக்குள்ளான தம்பதியினர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தனர். ஆனால் அவர்களது குழந்தை கிடைக்கவில்லை. குழந்தை உதய் நாராயணனுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி ஒருவரிடம் விசாரித்ததில் இதே பகுதியில் வசித்து வந்த ஒருவர் குழந்தையை தூக்கிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்த பலரது புகைப்படங்களை காட்டியதில் ஒடிசாவை சேர்ந்த சங்கர்சன் சேத்தி குழந்தையை கடத்தியது தெரிய வந்தது. அதே பகுதியில் வசித்து வந்த சங்கர்சன் சேத்தி கடந்த 4 மாதங்களுக்கு முன் தனது மனைவி சுசித்ராவுடன் வீட்டை காலி செய்துவிட்டு கோவையில் குடியேறினார். இதை அறிந்த புத்தாதேவ் உடனடியாக மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர்களின் புகைப்படத்தையும் போலீசாருக்கு கொடுத்ததால் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் தங்கியிருந்த சங்கர்சன் சேத்தியின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு குழந்தை உதய் நாராயணன் இருந்தது தெரிய வந்ததைத் தொடர்ந்து காவல்துறை குழந்தையை மீட்டது. இதையடுத்து குழந்தையை கடத்திய சங்கர்சன் சேத்தி சுசித்ரா தம்பதியை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் குழந்தை உதய் நாராயணன் மீது ஆசை வந்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். அதனால் திருப்பூர் சென்று குழந்தையை கடத்த திட்டமிட்டு கடத்தி வந்ததாகவும் சங்கர்சன் சேத்தி சுசித்ரா தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். இவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பேசிட்டு அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் ரெண்டு முக்கால் டு 3 மணிக்குள்ளே இருக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி எல்லா பாவம் ஃபஸ்ட்டு கேட்டோம். நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்கிட்ட கூப்பிட்டு வர சொன்னோம். போலீஸ் வர வந்ததுக்கப்புறம் போலீஸ் அங்கே ஒரு குழந்தை சொல்லிச்சு, அங்கே ரூம் பக்கத்தில் ஒரு குழந்தை சொல்லிச்சு, என்னென்னா நான் பார்த்துருக்கேன் அந்தண்ணா உங்கள் குழந்தை தூக்கிட்டு போனது இந்த ரூமில் தான் இருந்தாங்க. இந்த ரூமில் அந்த ரூமில் நிறையா பேர் இருந்தாங்கன்னு இவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்க ஃபோட்டோ காமிச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஃபோட்டோ காமிச்சா, ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்லிச்சு ஆமாம் இவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க நம்பர் கால் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் குழந்தை தூக்கிட்டு போயிருக்காரு, இப்போ சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அங்கே போய் நாங்கள் இங்கே நைட்டு 8:30 இங்கேருந்து கிளம்புனா கோயம்புத்தூர் சிட்டிப்பாளையம் போய் அங்கே போய் பிடிச்சிட்டு குழந்தை இல்லை என்பதால் குடும்பத்தினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதால் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் குழந்தையின்மையால் பாதிக்கப்படும் தம்பதியினர் முறையாக குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த வழக்கில் குழந்தையை காணவில்லை என்று தகவல் கிடைத்ததும் ஒரே இரவில் குற்றவாளிகளை பிடித்து குழந்தையை மீட்ட திருப்பூர் மத்திய காவல் நிலைய போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட குழந்தை மீண்டும் தங்களுக்கு கிடைத்துள்ளதால் புத்தாதேவ் தம்பதியினர் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர்.